வணக்கம் நண்பர்களே, விஜயகாந்த் என்றாலே ஒரு தர்மத்திற்கு பேர் போன ஒரு கர்ணன் கூட நாம் சொல்லலாம். அப்படி இருக்கும் ஒரு நல்ல மனிதனை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஆக்டர் எஸ் சந்திரியன், இவர் வந்து ஒரு பழம்பெரிய நடிகர், சிறு சிறு வேடங்களில் நிறைய படங்கள் நடித்திருப்பார். இவர் என்னென்னா, மீடியாவில் இப்போ ரீசெண்டாக கேப்டர் விஜயகாந்தை பற்றி அற்புதமாக நிறைய விஷயங்களை கூறியுள்ளார். என்னென்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர் முத முத இவரை பார்த்த உடனே பார்த்துட்டுங்க வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, நல்லா டேலண்டாலும் ஆளு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அவர் வந்து ஒரு அப்பவும் திருவயத்தில் 1983 அந்த வருடத்தில் பார்த்த உடனே விஜயகாந்துங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ரொம்ப நேரம் உரையாடினார். பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டயத்தில் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ டேலண்டாக இருக்கீங்க, நீங்கள் நல்ல வேலை பண்ணக்கலாமே, நல்ல வழியாக இதாக ஆகலாமா அப்படின்னு சொன்னோடனே, முதல் முதலில் பாட்டுக்கு ஒரு தலைவன் இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களுடன் ஆக்ட் பண்ணுறாராம். சின்ன ரோல் தான், ரொம்ப பெருசாக இல்லாட்டும் சின்ன ரோல் தான். இதில் என்னென்னா, அவர் வந்து ஒரு காதல் விஷயத்தை பற்றி காதலுக்கு இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஜனகராஜ் அவர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க விஜயகாந்தனை பார்த்து. அந்த சீனில் ரொம்ப பிரபலமாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும் காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அந்த படத்தோட இதெல்லாம் போயிட்டுருக்கு. லியாக்கத் அலிக்கான முதல் படம், ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர் முதல் படம். அப்போது ஜனகராஜ் அவர்கள், சுந்தரராசன் அவர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஒன்றா இருக்கும்போது அந்த சீனை இதை முடிச்சுட்டு அந்த ரெண்டு கையிலையும் தயிர் சாதம் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். தயிர் சாதத்தை ரெண்டையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை உடனே விஜயகாந்த் அவர் பார்த்துட்டு, அவர் கூட ஒரு பயங்கரமாக ஒரு கேரக்டர் இது பண்ணோடனே, நீங்கள் ஒரு நாள் உங்கள் கூட சாப்பிடணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டுட்டு இன்னைக்கு லஞ்ச் உங்கள் கூட தான், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சட்டை அப்படி சொல்லி சட்டை அப்படி கிழிஞ்சு வச்சு உனக்கு. அந்த டயத்தில் விஜயகாந்த் கூப்பிட்டு அவரை, இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் கூட ஒன்றாக அன்னைக்கு சாப்பிட்டுட்டு, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 200 பணமும் கொடுத்துருக்குறாரு. அவர் பயந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 200 பெரிய தொகைங்க, அன்னைக்கு 20,000 மதிப்பு 200. அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி ஒரு நல்ல குணப்படுத்தவர். அதுக்கடுத்து என்னென்னா, அந்த படத்தில் நான் காட்சிகள் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாப்புல நல்லா நடிக்கிறோம். அந்த படத்தில் பாட்டுக்கு ஒரு தலைவன், பயங்கரமான ஒரு 400 இருக்க ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்தில் அந்த படம் எடுக்கிறோம். நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. விஜயகாந்த் அவர்களுக்கு கேரக்டர், தங்கமான கேரக்டர், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மேட்ச்சு, அந்த கலரிங், அப்படி ஆள் பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக லுக்காக இருப்பார். அந்த கடைசி கிளைமேக்ஸ் பயிற்சி சீனில் பாருங்கள், பயங்கரமாக ஒரு கருப்பு இது போட்டுக்கிட்டு, ஆள் ஒரு சால்வை போட்டுக்கிட்டு ஒரு லுக்காக வருவார். அந்த ஃபைனல் சீனில் பார்த்தீங்கன்னா, சண்டை காட்சிகள்லையும் நடிச்சிருப்பார் அவர். என்னென்னா, சண்டை காட்சிகளில் அந்த கடைசி சீன்லையும் அவர் அடிக்கிற மாதிரி அந்த பெரிய சீன்லாம் வரும், அந்த சீனில் என்ன போட்டிருந்தாங்க, அதுலேயும் நடிச்சிருந்தேன். அந்த மாதிரி விஜயகாந்துக்கு கூட நான் அப்போ சந்தித்து நல்லா பேசும்போது எனக்கு நெருங்கி பழகிறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிது, நல்லா பழகினார். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு டயத்தில் சந்தித்தேன். அப்போ பேசினார், வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, அவ்வளோ கூட்டத்தில் பார்த்தா கூட நம்மளை கூப்பிட்டு, ஏ வாங்க 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 சந்திரி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேப்டன் அப்படியே அன்பாக ஒரு பாசமாக பழகி பேசியிருக்கிறாரு. ஏன்னா, அந்த மனிதனை பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்தா கூட ஃபோட்டோவில் பாருங்கள் எப்படி இருக்கிறாரு. அந்த மனிதனும் நன்றாக பழகி நல்லா பேசி சாப்பிடுங்க வாங்கன்னு போகக்கூடிய மனிதன். ஏன்னா, யாரும் நம்ம ஒரு ட்ரிப் உச்சத்தில் இருக்காரு, அதுக்கு கூட சந்திக்கும் போது விஜயகாந்த் எங்கேயோ ரொம்ப பெரிய உச்சத்துக்கு போயிட்டாரு. அதை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, நான் அதுக்கப்புறம் அவரை சந்திக்க என்னால் முடியலை, ஆனால் அவர் கூட பழகும்போது அந்த காலங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு மறக்க முடியாது. அந்த மனிதனுக்கு இப்படி ஒரு நிலைமையாக இந்த நிலைமை அந்த கடவுளுக்கு வரப்படாது. ஏன்னா, எவ்வளவோ தர்மங்கள், நிறைய சாப்பாடு போடுவார். சாப்பாடு விஷயத்தில் அவர் கம்பெனியில் அடிச்சிக்கவே முடியாது விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும். அவர் கம்பெனியில் சாப்பாடு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சாப்பாடு விஷயத்தை அதிகமாக போடுவார் கேப்டனை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி சக மனிதர்கூட நன்றாக பழகுவார். நம்ம இப்படி அப்படின்லாம் கிடையாது, ஒருத்தருக்கு ஒரு உதவினா உடனே அந்த ஸ்பாட்லேயே பண்ணக்கூடியவர். எனக்கு அந்த டயத்தில் பணமும் கொடுத்து சாப்பாடும் வாங்கி கொடுத்து, அது நான்வெஜ் தான், நான்வெஜ் தான் அவர் கொடுப்பாரு. என்ன சாப்பிட்றத கொடுப்பாரு, அப்படியே தோளில் கை போட்டு என் கூட நல்லா பழகினார், நல்லா பேசினார். எனக்கு வாழ்நாளில் இப்போ எப்போ நடந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி திரும்ப அவரை இப்போ சந்திக்கிறதுக்கு என்னால் முடியலை, நான் சந்தித்ததும் இல்லை. அந்த மனிதனை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கூடையுமே தெரியும், ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கூடையும் ஒன்றா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட கலகலன்னு பேசுவார். மற்றவங்களாம் எடுத்திங்கன்னா கேரவுண்டில் உட்காந்து பேசுவாங்க, ஆனால் விஜயகாந்த் சார் அப்படி பண்ண மாட்டார். அப்படி ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவன் கூட அவரை சொல்லலாம். எனக்கு மிகவும் பிடித்த மனிதர் விஜயகாந்த் அவர்கள் என்று அற்புதமாக கேப்டனை பற்றி சந்திரன் அவர்கள், ஆக்டர், பழைய ஆக்டர் கூறியுள்ளார்கள். சிறு சிறு இடங்களில் நிறைய படங்கள் நடித்துள்ளார். இவரை பற்றி நம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் என்று கேப்டன் விஜயகாந்தை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்.
ஒரு நல்ல மனிதன் கேப்டன் விஜயகாந்த் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார்.